அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் கூடாயில் பொறுத்தளவுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நியூ கான்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு வந்து டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா டெய்லியுமே டெய்லியில் வந்து ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கம்பல்சரி நம்ம செக் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு உங்களுக்கு பை சான்ஸ் தான் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஏடிஎக்ஸ்னு வந்து அந்த கண்டிஷனே வரல, சரிங்களா? ஏடிஎக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது ரேஞ்ச் பண்ணல தான் இருக்குது. அதே டயத்தில் பியூர் பாயிண்டை வச்சு நம்ம பார்க்குறப்ப ஒரு பை சான்ஸாக நம்ம எதிர்பார்க்குறோம் 3240 மேலே, சரிங்களா? 3240 மேலே உங்களுக்கு வந்து நல்லா ரெக்கவர் ஆச்சுன்னா ஒரு 100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 15 நம்ம கண்டிஷன்ஸ் பார்ப்போம். 15 பொறுத்தளவுக்கு சார்ட் பார்த்ததுமே ஒரு கிளியரன்ஸாகவே இல்லை, சரிங்களா? 3240 மேலே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக ஒரு பை சான்ஸை எடுத்துக்கலாம். அதே டயத்தில் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஏடிஎக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கில் தான் என்ட்ரி எடுக்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ 5 அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். 5 பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் பையோ செல்லோ நம்ம பண்ணக்கூடாது. 3240 மேலே போச்சுன்னா ஒரு 50 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? மந்த் எண்டில் கொஞ்சம் சின்ன ரிஸ்க் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிடும், சரிங்களா? ஒரு பைக்கா இல்லை செல்லுக்கா அப்படிங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். கூடாயில் பொறுத்தளவுக்கு 3240 மேலே பை சான்ஸ் தான், செல் கிடையாது. அப்படி செல் ஆகுது அப்படிங்கன்னா அது நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். இப்போ அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு கம்பல்சரி நம்ம 100% பை சான்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஏடிஎக்ஸ் பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே 100% பை சான்ஸ். இப்போ 15 நம்ம பார்க்குறோம். 15 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நேற்று என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 183 மேலே நம்ம ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம் வீடியோவில். ஆனால் நம்ம குரூப்பில் 182 கிட்டே நம்ம பை சான்ஸாக எடுத்துட்டோம். 84 வரைக்கும் போச்சு நேற்று. நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி வந்து 182 எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 180, 2 ஸ்டாப் லாஸு. 184 போச்சு அப்படின்னா நம்மளோட காஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக மாற்றிடணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா எனி டைம் எப்போ வேணாலும் கிராஸ் ஆகலாம் மார்க்கெட்டு, சரிங்களா? அதனால தான் நம்ம அந்த ஸ்டாப் லாஸுங்கிறது கம்பல்சரி சொல்லியிருக்கோம். சப்போஸ் அப்படியே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு 10 வரைக்கும் எதிர்பார்த்தோம், 192 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் போகலை, இருந்தாலும் நம்மளோட காஸ்ட் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸுங்கிறது மெயினாக நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஏன் இந்த அந்த மாதிரி கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 176 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 184 வரைக்கும் வந்திருந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சார்ட்டை ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 184 கிட்ட வந்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப ஒருவேளை நம்ம வந்து நேற்று ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 வரைக்கும் இறங்கிருக்கு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. காரணம் என்னென்னா ட்ரெண்டு வந்து நம்ம பையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இன்றைக்கும் 183-184 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்ம நேற்று வந்து லாஸ் ஆகிடுச்சு சார், இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், சரிங்களா? எனி டைம் நீங்கள் நம்மளோட கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸ் 2000, சரிங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட்டு லாஸ் கிடையாது, சரிங்களா? எதுக்காக நம்ம இந்த இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நண்பர்கள் நம்ம குரூப்பில் அனுப்பிச்சு எல்லா பேருமே நம்ம தெளிவாக சொல்கிற விஷயம், என்ட்ரி எடுக்கிறப்ப 2000 ஸ்டாப் லாஸ், மேலே ரெக்கவர் ஆகிடுச்சா நம்மளோட காஸ்ட்டு ஸ்டாப் லாஸ். நம்மளோட அமௌண்ட்டும் போகக்கூடாது, நம்மளோட கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். சரி, மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடாமையோ இல்லை வந்து சேஞ்ச் பண்ணாமையோ இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் எனி டைம் கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ், மேலே ரெக்கவர் ஆகுதா ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணிடுவோம். இன்றைக்கி 184 மேலே நம்ம ஒரு பை சான்ஸாக எடுக்கலாம். அது ஈவினிங் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி போச்சு அப்படின்னா 192 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. இப்போதைக்கு ரிஸ்க் இல்லாதது இந்த நேச்சுரல் கேஸ் மட்டும்தான், சரிங்களா? இது ரிஸ்க் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ண முடியுது. இப்போ கூடாயில் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், 1-3 நீங்கள் வந்து ஒரு பை சான்ஸ் கிடைச்சாலும் செல் சான்ஸ் கிடைச்சாலும் தைரியமாக என்ட்ராகலாம். இப்போ கோல்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 1-3
சரிங்களா. இப்போ த்ரீ மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பியூர் பாயிண்ட் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் டெண்டாக பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர் டெண்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் டெண்டில் ரெட்டாக க்ரீனாக அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ப்ளஸ் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் செல்லு, பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் பை சான்ஸு. த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான், ஏன்னா மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. காரணம் எதனால் நம்ம த்ரீ மினிட்ஸ் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 56,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 days நியூஸ் நல்லா டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இந்த இடத்துல சைட் வேஸ் மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டும் சான்சஸ் கிடைக்கலாம், செல்லுக்கும் சான்சஸ் கிடைக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்லி பை சான்ஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல சார்ட் பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு செல்லு, ADX பைக்கும் சப்போர்ட் பண்ணலாம், செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். அப்போ த்ரீ மினிட்ஸில் என்ன சப்போர்ட் பண்ணுதோ நம்ம அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். த்ரீ மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கா, தைரியமாக நீங்கள் செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து த்ரீ மினிட்ஸாக வச்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 53,100 கிட்ட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ADX-ஐ சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா. சில்வர் கோல்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு இருக்கட்டாயத்துக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அதே இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. சரிங்களா. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது த்ரீ மினிட்ஸில் தான், ஒரு த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 53,100 டக்குன்னு வந்து உங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. சரிங்களா. இதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADX சப்போர்ட் பண்ணியிருக்கு. 53,100 கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 53,300 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,700 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் 53,200, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 500 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒன்று முன்னாடியே என்ட்ராகணும், இல்லைன்னா வெயிட் பண்ணணும். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நம்மளுக்கு ADX சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்மளை மீண்டும் செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். சடனாக ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுனில் இருக்குது. இப்போ உடனே இப்போ அதுக்கு என்ட்ரி எடுக்கலாமா சார்? இப்போ அதுக்கு பண்ண வேணாம். 52,200 பிரேக் அவுட் ஆகி சைடு வைஸில் ட்ரேட் ஆகி இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நியரஸ்ட்டாக வரணும் நம்மளுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம், என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ADX சப்போர்ட்டே நம்ம பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டாப் லாஸ் நியரஸ்ட்டாக இருக்கணும். இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். 52,180 கீழே நீங்கள் செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி சில்வரு, சில்வரை பொறுத்தளவுக்கு த்ரீ மினிட்ஸ் தான். த்ரீ மினிட்ஸில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு வேஸில் ட்ரேட் ஆகுது. காரணம் என்னென்னா டெய்லியில் அவங்களுக்கு வந்து பெரிய மூமெண்ட் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு 2,000-3,000 பாயிண்ட் ஒரு அப் டவுன் ஒரு டவுன், இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சில்வரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா. ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் வந்து உங்களுக்கு பை பண்ணோம்னா இறங்கும், செல் பண்ணோம்னா ஏறும். என்ன தான் நம்ம சார்ட் டெக்னிக்கலாக பார்த்தாலும் காரணம் என்னென்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிஷன்ஸ் சப்போர்ட் தான் ஆகுது. இப்போ 68,000 நம்ம செல் பண்ணுறோம்னு வச்சோம்னா இப்போ அதோட ரிவர்ஸ் வந்து பாருங்கள் 68,400. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போகிறப்பே நம்ம பயந்துட்டு எக்ஸிட் ஆகிடுவோம், அது மீண்டும் இறங்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஹை ரிஸ்க்கானது தான் நம்ம சில்வரை பொறுத்தளவுக்கு. கேர்ஃபுல்லாக மார்ஜின் அதிகமாக வச்சு பண்ணுறவங்களுக்கு சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்ஜின் நம்ம வந்து கம்மியாக வச்சு பண்ணுறப்ப எந்த ப்ராடக்டில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது, வால்டிலிட்டி அதிகமாக இல்லாமல் இருக்குது, அதை மட்டும் நம்ம பண்ணணும். இப்போ கோல்டு பண்ணலாம், க்ரூட் ஆயில் பண்ணலாம், நேச்சுரல் கேஸ் பண்ணலாம். இதை மட்டும் வாய்ப்புகள் பயன்படுத்துகிறோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும். சரிங்களா. ஓகே நம்மளே அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் பிடிச்சா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மற்றும் ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் எப்படி இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறது, எப்படி வியூ பண்ணணும் அப்படின்றது. தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. ஃபாலோ பண்ணால் மட்டுமே வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக தான் அனலைஸ் பண்ணுறோம், க்ளோஸ் ஆனதை வச்சு சொல்கிறது கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறப்ப ரிஸ்க்கு கம்மியாகவும் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அப்படின்ற டயத்தில் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, இல்லை மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத லைவாக நம்ம பார்க்குறோம். ட்ரேடிங் வாய்ப்புகள் கிடைக்கலாம், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். டெய்லியும் நம்ம பண்ணுற டெய்லியும் பண்ணி டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. சரிங்களா. அதனால் சொல்கிறது, சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த டயத்தில் வந்து இந்த கால்ஸோ டிப்ஸோ வாங்கி தயவுசெய்து பண்ண வேணாம், ஏன்னா மார்க்கெட் வந்து ஹெவி வால்டிலிட்டி இருக்குது. சரிங்களா. ஏன்னா மார்ஜின் வந்து லாஸாக இருக்குது, கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம டெக்னிக்கலாக வியூ பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது நீங்களே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா. ஓகே நம்பர்லே மீண்டும் மற்றும் வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.